அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சபரகணன் பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்று நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு தனுசு லக்னம் பற்றியும், மற்றும் அந்த லக்னத்திற்கு எந்த கிரகங்கள் நன்மை செய்யும், எந்த கிரகங்கள் தீமை செய்யும், இது அனைத்தையும் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். தனுசு லக்னம் என்பது அந்த கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடாக வரும். இந்த ஒன்பதாம் பாவம்னாலே தர்மஸ்தானம் சொல்லுவாங்க, இறைவன் அனுகிரக ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. அது அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தனுசு லக்னத்தில் ஒரு மனிதர் பிறக்கிறார்னா அதிகமான தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதராக இருப்பாங்க. அதன் மூலமாக இறைவன் அனுகிரகமும் அதிகமாக அந்த வரம் பெற்றவங்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டு அதை வேண்டி இறைவன் கிட்ட வேண்டினாங்கன்னா அது வந்து அந்த இறைவனோட ஆற்றலை செஞ்சு வைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிட்டோம் இந்த மனிதர்களுக்கு. இது போன்ற ஒரு அமைப்பு என்பது இந்த தனுஷ் லக்னக்காரர் இந்த தனுஷ் லக்னத்தில் ஒரு மனிதர் பிறந்தாங்கன்னா இது போல அமைப்பு என்பது இருக்கும். அடுத்து ஸ்தரம் ஸ்திரம் உபய என்று மூன்று இயக்கம் என்பது இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த தனுஷ் லக்னம் என்பது உபய லக்னமாக வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அப்போது ஒரு தர்ம விஷயம் பண்ணாங்கனாலும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அது வந்து அவங்களுக்கு அது தேவைப்படுதா தேவைப்படலையா என்பதை வந்து உணர்ந்து தான் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சிட மாட்டாங்க. அனைத்து விஷயங்களும் பார்த்து தான் அவங்களுக்கு வந்து உண்மையாக தேவைப்படுது, அவங்களுக்கு செஞ்சாகணும், அப்போ தான் நல்லா இருக்க முடியும் என்ற அடிப்படையில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாதவங்க அதாவது அதிகமாக ஒருத்தவங்க வச்சிங்கன்னா அந்த விஷயம் அது இவங்க கிட்ட கேட்டாங்க அதை வந்து செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மனிதர்களாகவும் இருப்பாங்க. அடுத்து இது ஆண் ராசியாக இருக்கிறதுனால சமுதாயத்தில் உள்ள பிரச்சனையை தட்டி கேட்கக்கூடிய குணாதிசயம் கொண்டிருப்பவங்களாக இருப்பாங்க. அதே டைமில் இது நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த அதாவது இந்த பஞ்சபூதங்களில் நான்கு பூதங்கள் நெருப்பு நிலம் காற்று நீர் 12 ராசிகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே அடிப்படையில் தனுசு ராசி என்பது நெருப்பு ராசியாக வரக்கூடிய அமைப்பு. அப்போ தனுசு ராசியை லக்னமாக கொண்டு ஒரு மனிதன் பிறக்கிறாருன்னா அவங்க யாராவது தவறு செஞ்சிட்டாலும் அதை வந்து எளிதில் வந்து மன்னிக்க மாட்டாங்க. அது வந்து டக்குன்னு வந்து மனதை வந்து மாற்றிக்க மாட்டாங்க என்ற விஷயம் என்பது இருக்கின்றது. அடுத்து இந்த தனுசு லக்ன ராசிக்கு அதிபதியாக குரு என்ற கிரகம் வரும். அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் இருக்கும், பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் ஆர்வம் இருக்கும், எப்படி வந்து தர்மம் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும், அதே டைமில் பணமும் சம்பாதிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும், படிப்பில் வந்து அதிகமாக ஆர்வமாக இருக்கும். அதாவது படிப்புங்கிற விஷயம் கேட்டாங்கன்னா டக்குன்னு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு பெரியவங்க கிட்ட நல்ல ஒரு மரியாதையாக நடந்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நல்ல மரபு பாரம்பரியங்கள கடைபிடிக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம பொதுவான விஷயத்தையும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம என்னென்ன கிரகங்கள் தனுசு லக்னக்காரர்களின் நன்மை செய்யும் என்பதை பார்த்து விடலாம். முதலாவதாக திரிகோணாதிபதிகள் எப்போதுமே எந்த லக்கணமாக இருந்தாலும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு என்பதை பார்த்து விட்டோம். அந்த அடிப்படையில் தனுசுல லக்னம் வச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா 1, 5, 9 அதிபதியாக இந்த திரிகோணாதிபதியாக என்னென்ன கிரகம் ஒன்று சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட்டு லக்னாதிபதியாக இந்த குரு என்ற கிரகம் வரும். லக்னாதிபதியாக வந்து அதே டைமில் அந்த சொத்து பத்துக்களை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குரு என்ற கிரகம் வந்து நன்மை தரக்கூடிய கிரகமாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த குரு என்ற கிரகம் தனுசு லக்னத்துக்கு கேந்திராதிபதி தோஷம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால அது போல் அதாவது கேந்திராதிபதி தோஷம் பெறாத அமைப்பில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது செய்யக்கூடிய கிரகம் என்ற அமைப்பில் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த செவ்வாய் என்ற கிரகம் 5 ஆதிபத்தியமோ 12 ஆதிபத்தியமோ விரையாதிபத்தியம் பெறக்கூடிய அமைப்பு. அதே அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5 பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் சொல்லுவாங்களே அந்த ஆதிபத்திய பலன் அதிகமாக செய்யுமா, இல்லை விரையாதிபத்தியம் விரைய செலவுல இல்லை அசுப அந்த அசுபமாக இருக்கக்கூடிய விரைய செலவுல ஏற்படுமான்றது பார்க்கும்போது இந்த இடத்துல செவ்வாய் என்ற கிரகத்துக்கு இந்த மூல திரிகோணம் ஆட்சி வீடாக இந்த மேஷராசி என்பது வரும். அந்த மேஷராசி என்பது தனுஷ் லக்னத்துக்கு 5 வீடாக வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. அந்த அடிப்படையில் 5 ஆதிபத்தியம் சார்ந்த நற்பலன்களுக்கு அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு என்பது வரும். அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் என்ற கிரகம் தனுஷ் லக்னக்காரர்களுக்கு தனுஷ் லக்னத்துக்கு அந்த அதிபதியாக வரக்கூடிய அந்த குருக்கு நண்பராக இருக்கக்கூடிய அமைப்பாகனால இந்த செவ்வாய் என்ற கிரகம் தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் நன்மை தரக்கூடிய அமைப்பாக தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்லிடலாம். அடுத்து சூரியன் என்ற கிரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரியன் என்ற கிரகம் வந்து பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால அதுவும் இந்த குரு என்ற கிரகத்து நண்பராகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால தன்னோட தசாபுத்தி காலத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேது என்ற கிரகத்தை நம்ம இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருப்பது இருக்கின்றது. இந்த கேது என்ற கிரகம் இந்த ராகு கேது இந்த ரெண்டு கிரகமும் இந்த அதில் வந்து இந்த கேது என்ற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருணி லக்னக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் எடுத்துக்கலாம். இந்த ராகு என்ற கிரகம் வந்து சுக்கிரணி லக்னக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் என்று எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் கேது இந்த தனுசு லக்னம் என்பது குருணி லக்னமாக இருக்கிறதுனால கேது என்ற கிரகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம் என்ற அமைப்பை எடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன கிரகங்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் என்ற அமைப்பை பார்த்தாச்சு. அடுத்து என்னென்ன கிரகங்கள் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்பதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3, 6, 8, 12 இந்த பாவங்கள் இந்த பாவ அதிபதிகள் எப்போதுமே தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் தனது தசாபுத்தி காலத்தில் என்ற அமைப்பில் சொல்கிறாங்க. அடுத்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரமா சிரமா உபயமா என்று பார்த்து பாதகாதிபதி மாரகாதிபதி என்னென்ன கிரகம் வருன்றது கவனிச்சுக்கணும். அந்த அதிபதி கிரகங்களும் இறப்பு அல்லது இறப்பிற்கு நிகரான கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இந்த அமைப்பில் பார்த்துக்கணும் என்னென்ன கிரகங்கள் தீமை செய்யன்ற விஷயத்தை பார்த்துக்கலாம். அடுத்து தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, ஃபர்ஸ்ட் என்ன கிரகம் என்று பார்க்கறதுக்கு முன்னாடி சனி என்ற கிரகம் வந்து தனஸ்தானாதிபதியாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு இருந்தது இருக்கு. பொதுவாகவே இந்த இந்த உபய லக்னமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா எப்போதுமே 7-11 வந்து மாரகஸ்தானங்களாக வரக்கூடிய அமைப்பு, இந்த 7 பாவம் என்பது மாரகஸ்தானமாக வரும் பாதகஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு. அது அடிப்படையில் இந்த சனி என்ற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 ஆதிபத்தியம் பெற்றிருக்கும். இது 3 பாவம் என்பது மறைவுஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு. அப்போ செய்யக்கூடிய முயற்சிகளை தடையை ஏற்படுத்தும், தாமத்தை ஏற்படுத்தும், ஒரு விஷயத்தை டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பாக பண்ணிட்டாரு. அது நம்ம புரிஞ்சுக்கினேன். இந்த ஏன்னா இந்த சனி என்ற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரம் கும்பம் இதன் அதிபதிகளாக வரக்கூடிய அமைப்பு. இந்த தனுஷ் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி என்ற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பது மூல திரிகோணம் ஆட்சி விட வரும். அப்போ 3 ஆதிபத்திய பலன்கள் அதிகமாக செய்யும், 70% வந்து கெடுதல் தரக்கூடிய பலன்களாக தரும் என்ற அமைப்பை சொல்லிடலாம். அடுத்து சுக்கரன் என்ற கிரகத்தை எடுத்துக்கணும். சுக்கரன் என்ற கிரகம் வந்து ருணரோக சத்துஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. அடுத்து இந்த லாபஸ்தானாதிபதியாக வரும். ஆனால் லாபம் என்பது இந்த உபய லக்னக்காரர்களுக்கு மாறகமாக மாறிவிடும். அந்த அடிப்படையில் ஒரு மறைவஸ்தானத்துக்கும் ஒரு மாரகஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து குரு பகவானுக்கு பிடிக்காது என்ற ஒரு அமைப்பும் இருக்குது. அது அடிப்படையில் சுக்கரன் என்ற கண் தன்னோட தசாபதி காலத்தில் மார்க்கத்தை இல்லை மரணத்துக்கு நிகரான கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் என்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. அடுத்து நம்ம கெட்ட செய்யக்கூடிய கிரகம் சுக்கரன் என்ற கிரகம் எடுத்துக்கலாம். அடுத்து புதன் என்ற கிரகத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்பது இருக்கின்றது. புதன் என்ற கிரகம் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு. இந்த 7 ஆதிபத்தியம் வரக்கூடிய அமைப்பாக இருந்தால மிகப்பெரிய ஒரு கெடுதல் தரவேண்டிய விஷயமாக இருக்கும். என்றால் 7 ஆதிபத்தியம் என்பது இந்த உபய லக்னக்காரர்களுக்கு மாரக பாதகாதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால அதுவும் இந்த புதன் என்ற கிரகம் வந்து இந்த தனுஷ் லக்னத்துக்கு கேந்திராதிபதி தோஷம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால கெடுதல் தரக்கூடிய கிரகம் என்ற அமைப்பில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து சந்திரன் என்ற கிரகம் வந்து அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுல வலி வேதனை அசிங்கம் அவமானங்களை தன தசா புத்தி காலத்தில் இந்த குடும்பத்தினரிடமோ இல்லை வந்து நண்பர்களிடமோ இல்லை வந்து வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து கெடுதல் தர அதாவது அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த சந்திரன் என்ற கிரகம். எப்படி இந்த தனுஷ் லக்னத்துக்கு கேது என்ற கிரகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம் என்று பார்த்தோமோ அதே போல் ராகு என்ற கிரகம் தீமை செய்யக்கூடிய கிரகம் என்ற அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தனுஷ் லக்னம் என்றாலே பொதுவான அமைப்பை பார்த்துட்டோம். அப்புறம் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன, கெட்டது செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன என்பதையும் பார்த்து விட்டோம். அடுத்து இந்த தனுஷ் ராசிக்கு ஒரு சிம்பிள் என்பது இருக்குது, அதாவது அரை மனிதர் மற்றும் அரை குதிரை இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சிம்பிளாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த தனுஷ் லக்னத்தில் ஒரு மனிதர் பிறக்கிறான்னா அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்குவாங்கன்னா நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களும் இந்த இடத்துல மிருகன்ற சொன்னால் கெட்டவர்கள் எடுத்துக்கலாம், கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் அவங்களோட குணாதிசயங்கள் வேறுபடும் என்ற அப்படிப்பட்ட ஒரு மனிதாக கூடிய அமைப்பு என்பது இருக்குது. அடுத்து இந்த தனுஷ் லக்னத்துக்கு மட்டும் கிடையாது, இது வந்து தனுஷ் ராசிக்கு ஒரு பொதுவான அமைப்பாக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே இது இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய பலன்களும் எடுத்துக்கலாம். இந்த தனுஷ் லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 8th ராசியாக மற்ற 12 ராசியாக என்ன ராசி வருதோ அந்த ராசிக்கு வந்து நீர் என்ற பஞ்சபூதத்தில் நீர் என்ற பூதம் தான் வந்து 8 மற்றும் 12 ராசிக்கு வரும் வரக்கூடிய அமைப்பு. அப்போ நீரிலால கண்டம் ஏற்படக்கூடிய அபாயம் என்பது இந்த தனுஷ் லக்னக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதையும் நம்ம மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாமே ஒரு பொதுவான அமைப்பை நம்ம பார்த்துட்டு இது நம்ம மற்ற விஷயங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்து தான் ஒரு தெளிவான முடிவை சொல்ல வேண்டும். இது ஒரு பொதுவான அமைப்பு என்று எடுத்துக்கலாம். நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் தான் செய்ய வேண்டிய நற்பலங்களை எப்போது குறைத்துக்கொள்ளும், கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய கெடுபலங்களை எப்போது குறைத்துக்கொள்ளும், இது போன்ற பல்வேறு விஷயங்களும் பார்த்து முழுமையான பலன்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக என்ன அடிக்கடி ஜாதகம் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம மேஷ லக்னத்திலிருந்து போட்டு வந்திருக்கோம், கடைசியாக விருச்சிக லக்னத்துக்கும் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட இந்த லிங்க்லாம் வந்து இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்துக்கலாம். இப்போது உங்களே விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பாஸ்கர், நன்றி, வணக்கம்.